ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி எம் ஃபேமிலி இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தக்காளி தொக்கு இது வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பேச்சுலர்ஸும் பண்ணிடலாம் நமக்கே ஒரு லேசி டேன்னா கூட நம்ம இதை பண்ணலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு ஆறு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் நாலு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா அப்படின்னு மூணு இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் காரம் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு சீசனிங்க்கு கடுகு சால் டூ டேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு இப்போது ஜாரில் நான் வந்து நாலு காஞ்ச மிளகாவும் அந்த டொமேட்டோவும் போட்டுறேன் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடணும் இதுதான் வந்துட்டு இந்த பல்ப்பு தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு ஸோ எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன் இப்போது அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் தொக்குக்கு சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தாலும் ஓகே நல்லெண்ணெயாக இருந்தாலும் ஓகே இது ரெண்டுத்தில் எதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடாகட்டும் இதில் வந்து எல்ஜி பெருங்காயம் பொடி வந்து கொஞ்சம் போடலாம் நான் முன்னாடி வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் என்கிட்ட எல்ஜி பொடி இருக்குது உங்கள் கிட்டே என்ன பெருங்காயம் இருக்கோ நீங்கள் அது போட்டுருங்க ஒரு ஃப்ளேவர்க்காக இப்போது கடுகு வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் வந்து நான் போடுறேன் அது பொரியிற பொரியட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இந்த பல்ப் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நம்ம அதில் ஊற்ற போகிறோம் ஸோ ஊற்றும் போது நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ஏன்னா வந்துட்டு ஆவி வந்து பெருசாக வரும் நமக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும் பார்த்து பத்திரமா பண்ணுங்க இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவு கால் கப்பு வாட்டர் அதுவே போதும் நிறையா போட்டோம் அப்படின்னா தொக்கு தொக்காக வராது ஸோ கால் கப்பு வாட்டர் போதும் இது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம நல்லா வந்து கலரிடலாம் இப்போ காஞ்ச மிளகா தான் போடணுமா அப்படின்னா இல்லை காஞ்ச மிளகாவுக்கு ஆப்ஷன் சில்லி பவுடரும் போடலாம் சில்லி பவுடர் டூ டீஸ்பூன் போடலாம் அந்த காஞ்ச மிளகா பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா எங்களுக்கு அந்த க்ரன்ச்சி எஃபெக்ட் பிடிக்கும் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து அந்த தொக்கில் இருக்கும் போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால நான் போடுறேன் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் வேணுனாலும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை இதுவும் பண்ணலாம் எப்படி உங்கள் விருப்பமோ ஆனால் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் மாறாது ரெண்டும் சேமாக தான் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலரிடுங்க அந்த எண்ணெய் அந்த பல்ப்பை எல்லாம் சேர்ந்துடணும் இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலரிடலாம் இது ரொம்ப ஈஸியான வந்து தொக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனு ரைஸு எது பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன ஸ்பூன் சால்ட்டு போடுறேன் நான் இதை வந்து இப்போ நம்ம நல்லா கலரிடலாம் கொதி வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து ஒரு இதுக்கேற்ற ஒரு லெட்டு போட்டு மூடிடலாம் நம்ம மூடலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் எந்த எல்லாம் தெளித்து ஸ்டவ்வு டைல்ஸ் எல்லாம் பாழாயிடும் நம்ம வந்து அதனால் மூடி வச்சு பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டைட் லெட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் லெட்டை திறக்கறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு நல்லாவே தெரியுது வத்திடுச்சு ஆனால் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரலை அந்த பதத்துக்கு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இந்த டைமில் நம்ம வந்து காரம் உப்பு இது ரெண்டுத்தையுமே வந்து செக் பண்ணிடலாம் ஒரு வேலை பத்தலை அப்படின்னா நம்ம போட்டுடலாம் இந்த டைமில் போட்டால் கரெக்டாக இருக்கும் லேட்டாக பண்ணுறதை காட்டிலும் இந்த டைம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் நாலு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் தக்காளி பழம் எவ்வளோ பெருசு அப்படின்றத பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஒரு வேளை காரம் பத்தலைன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் நமக்கு சால்ட்டு வேணும்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போது டேஸ்ட் பண்ணதில் சால்ட்டு பற்றலை நான் இன்னும் ஒரு சின்ன டீஸ்பூன் வந்து அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலரலாம் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வரணும் எண்ணெய் பிரியணும் ஸோ அதனால் நம்ம இன்னும் லெட்டு போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டோம்னா இன்னும் கரெக்டாக இருக்கும் டூ டூ த்ரீ மினிட்ஸே நம்ம வந்து விடலாம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம அங்கே பக்கத்தில் நிற்கிறது பெட்டர் இப்போது ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்திருக்கு எண்ணெயும் பிரியறது தெரியுது ஆனால் இன்னும் சுண்டு வத்தணும் வத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவும் வச்சாலும் கெட்டு போகாது அதனால் நல்லா நம்ம வந்து கலறி விட்டுட்டு இதை வந்து நம்ம இன்னும் கூட ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மூடி வைக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மூடின்னா கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் மூடலாம் ஆஃப்டர் டூ மினிட்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான பதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே தெரியுது கலர்ஃபுல்லாக இருக்குது கலரும் போதே நமக்கு எவ்வளோ இருந்தது கடாய் முக்கால்வாசி கடாய் இருந்தது அது அப்படியே சுருண்டு சுருண்டு வதங்கி வதங்கி கொஞ்சமாக தான் இருக்குது தொக்கு பார்த்திங்கன்னா தெரியுது டைல்ஸ் எல்லாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெளிச்சிருக்கு மூடி போட்டு பது பண்ணதுனால ரொம்ப லைட்டாக தான் வந்திருக்கு நீங்கள் மூடி போடலைனா ஸ்டவ்வு டைல்ஸ் எல்லாம் பாழா போயிடும் ஸோ பார்த்துக்கோங்க எப்போவுமே லிட்டு போட்டு பண்ணுங்க இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு தொக்கு வந்து என்ன பிரியுது நமக்கு தெரியுது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் இந்த டிஷ் வந்து நீங்கள் பண்ணி பாருங்க நம்ம வந்து டிஃபனுக்கு ரைஸ்க்கு கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியும் சாப்பிட்லாம் எண்ணெய்லாம் பாருங்கள் சைடில் நல்லா பிரிஞ்சிருக்கு இதை ஒரு டூ டேஸ் வந்து நம்ம ஈரப்படாத ஸ்பூனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு த்ரீ டேஸ் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து ஈரம் படாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் நல்லா ஆறுனவுன்னே அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து வெளியில் ஒரு நாளோ ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாளோ வச்சுக்கலாம் ஒன்றும் கெட்டு போகாது ஏன்னா வந்து நம்ம ஈரம் படாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் எந்த தொக்காக இருந்தாலும் எந்த பிக்கலாக இருந்தாலும் அதுதான் வந்து ஒரு மெயின் இது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே கால் டீஸ்பூன் வந்து வெந்தய பொடி இருந்தால் போடலாம் அது ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் மாதிரி என்கிட்ட இன்றைக்கி இல்லை அதனால் நான் போடலை போடாட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு அதனால் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து சர்வ் பண்ணுறேன் வீட் தோசையோட நான் தக்காளி தொக்கு வச்சுருக்கேன் நீங்கள் என்ன டிஃபன் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் Please do like, share, and subscribe. Thank you. Bye. Thank you.